தங்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பாடசாலையிலே 1950 ஆண்டுக்கு பிறந்த படித்தேன். இப்போ எத்தனையோ வருடங்கள். இவ்வளவு மாணவர்கள் அப்போ இல்லை. எங்களுடைய குரூப்பில் மட்டும் 56 பேர் வந்தார்கள். அதுக்கு முந்தி 25 பேர் 24 பேர் தான் படித்த பள்ளிக்கூடம். இந்த கட்டிடங்கள் ஒன்றும் இல்லை. எங்களுடைய வகுப்பறைகள் ஹாஸ்டல் அதெல்லாம் அது. எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே கலாசாலையிலே எங்களுடைய அதிபர் மிஸ் முருகேஷ் அம்மா, முருகேஷ் அம்மா தான் அறிவு. வேறு லெக்சரர்ஸ் இருந்த மிஸ் கந்தப்பு, இந்த கட்டிடத்துக்குரிய அம்மை, பேர மறந்துவிட்டேன், ரதிலட்சுமி அம்மா, மிஸ் உடும்பிராயில் இருந்துவார் ஒரு டீச்சர், பேரெல்லாம் மறந்து போனேன், காலம் பின் சென்று விட்டபடியார். அருமையான பள்ளிக்கூடம், நல்ல சந்தோஷமாக நாங்கள் படித்த பள்ளிக்கூடம். டீச்சிங் ப்ராக்டிஸுக்கெல்லாம் நாங்கள் வெளியிலே தான் போவோம். பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு போட்டி நடக்கும். வெளி மாவட்டத்து ஆசிரிய கலாசாலை இங்கே ஊர் சுற்றி பார்க்க வரும்பொழுது எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே தான் தங்குவார்கள். அரசாங்க பள்ளிக்கூடம், நாங்கள் வேணிய பள்ளிக்கூடங்களுடன் போட்டி போடுவோம். நாங்கள் அரசாங்க பள்ளிக்கூடம், அரசாங்க பள்ளிக்கூடம். உங்களுக்கு தெரியும், பலாலி ஆசிரிய பயிற்சி கலாசாலை, திருநெல்வேலி ஆசிரிய பயிற்சி கலாசாலை இன்னும் ஒன்று இருந்தது. விளையாட்டு போட்டி நடக்கும், அதற்கு ஏனைய கலாசாலை நாங்கள் வரவேற்போம். எங்களை படிப்பித்த ஆசிரியர்களும் எங்களுக்கு உதவி செய்வார்கள். ஹாஸ்டல் இருந்தது. எங்களுடைய அம்மா இந்த பிராந்தியாலே போவா, பிரின்சிபல் அம்மா, அவள் குடம் பிடித்து கொண்டு தான் போவான். அவள் வருவா இந்த பொழுது நாங்கள் எல்லாம் அமைதியாக இருப்போம். அவள் எங்களுக்கு உளநூல் படிப்பித்த ஆசிரியர். 56 மாணவர்களை கொண்டது எங்களுடைய நாங்கள் படித்த வருடங்கள். அதுக்கு பிற்பாடு உள்ள இதை எனக்கு தெரியாது. அதிலே அவர் படிப்பிக்கிற பொழுது நோட்ஸ் எடுக்கிறவர்கள் ஒரு 10-15 பேர் தான் எடுப்பார்கள். முன்னுக்கு இருக்கிற மாணவர்கள் தான் எடுப்பார். பின்னுக்கு இருக்கிறவர்கள் 1-4 மணிக்கு. அவர் பரீட்சை பார்த்த பொழுது, கொப்பி பார்க்கிற பொழுது அந்த 10 கொப்பியும் பின்னுக்கு போகும். அந்த 56 பேரும் அம்மாவுக்கு கோப்பி காட்டுவோம். அவத்துடன் எங்களுடைய பள்ளிக்கூடம் தரமான பள்ளிக்கூடம், சந்தோஷமான பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள் எல்லாரும் நல்ல ஒற்றுமை. நேரம் சூசி நான் ப்ரிஃபெக்ட், என் ஒரு ஹெட் ப்ரிஃபெக்ட் எனக்குள்ளே 6 பேர் இருக்கிறார். எங்களுடைய 56 பேர் தான் 2 டிவிஷன் ஆக்கியிருந்தோம், மற்றெல்லாம் ஒவ்வொருவாகும். ஒரு வகுப்புக்கு 2 பேர். அவர்கள் எல்லாரும் நல்ல ஒற்றுமையாக, எடிய பரா நேரம் போச்சுதுப்பா, அந்த அம்மா பாரா, அங்கே அம்மா பாரா, அந்த வந்தா சின்ன தம்பி வந்துட்டான் சொல்கிற பொழுது நாங்கள் ஓடி 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 வேலை செய்வோம். அவர்களுடைய கண்ணுக்கு எத்துப்படாமல் எங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களை நாங்கள் துப்பரவு செய்வோம். அருமையான பாடசாலை, சந்தோஷமான பாடசாலை. யார் வந்தாலும் குறைதான் சொல்லி கொண்டு போகிறது. அவர்கள் கொஞ்சம் கரு மதிப்பு கொடுக்க மாட்டோம். நாங்கள் அரசினர் பாடசாலை என்றதில் சிலருக்கு கோபம். அதனாலே கொஞ்சம் இது அருமையான பாடசாலை,
அன்பான பிள்ளைகளே, நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கடமைகளை வடிவாக செய்ய வேண்டும். ஒரு வருத்தமோ வாடியோ ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹெட் நர்ஸ் வந்து சுகாதாரத்தை பற்றி பிரசங்கம் செய்வான். நான் படிக்கிற காலத்திலே கொஞ்சம் பிள்ளைகள், இப்போது அநேகம் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதுவும் எங்கட பேச்சில் 56 செகண்டியும் சுவிஸ்டியும் சொல்லாம் நாங்கள். அவர்கள் சொல்கிற வேலையை செய்வோம். நேராக சுவிசி போடுகிற வேலை என்னுடைய வேலை, ஆசிரியர். அப்பொழுது அதிபர் கொண்டு வந்து டைம்டேபிள் மத்தியானம் போடும் வேண்டாம் ஓம் அம்மா. அப்போ நாங்கள் பழைய டைம்டேபிள் எடுத்து கருகிறேன் எழுகும். எல்லாரும் ஃபர்ஸ்ட் பீரியட் தங்களுக்கு ஃப்ரீயாக தர ஒன்று கேட்பார்கள். ஒரு ஏனென்று சொன்னால் அவர்கள் தூர, அவர்கள் கேட்கறதுல பிழை இல்லை. தூர இருந்து வாரவர்கள், பஸ்ஸில் வாரவர்கள், சைக்கிளில் வருவார்கள். அவர்களுக்கு பிரியான கஷ்டம். இங்கே பாடம் தொடங்கிவிடும். பாடம் தொடங்கினால் அம்மா பேசுவான், ஏன் இவ்வளவு நேரம் லேட்டட். அதனாலே நாங்கள் கொஞ்சம் குறையும் கேட்கறது தான். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பீரியட்டை ஃப்ரீயாக போட முடியாது. அந்த நிலைமையை பார்த்து அவர்களுடைய குடும்ப இதை பார்த்து தான் நாங்கள் போட வேண்டும். அது போட்ட உடனே போட்டுடியா கொண்டு வா என்று சொன்னால் நாங்கள் அதை எடுத்து கொண்டு போய் அம்மா இடத்துலே அப்படியே கொடுப்போம். அவ அதுவும் பார்க்குறேன், இதுவும் பார்க்குறேன் இல்லை, கையெழுத்து வச்சு போட்டு எங்களுக்கு கிளாஸ் இருந்த மிஸ்டர் பிளேஞ்சனன் அவர்கிட்ட கொடுத்து விட்டுடுவான். அந்த அவர்கிட்ட கொடுத்தால் அடுத்த எங்கேயும் போகும். அவர் அனுப்பி எல்லாம் செய்வார். அதனால் சிலர் கொஞ்சம் மனஸ்தாபப்படுவார்கள், கோபிப்பார்கள். ஐயோ சார், ஐயோ அம்மா, எங்களால் ஒன்றும் செய்ய முடியும், அங்கே வருவோம் அங்கே வருவோம்னு நாங்கள் சொல்லி போட்டு போடுவோம். அதுதான் அருமையான பள்ளிக்கூடம். எந்த போட்டியில் போனாலும் நாங்கள் வெற்றி அடைவோம். அடுத்தவர்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏனைய ஆசிரியர் கல்லூரிகள் இந்த என்ன அடிக்கிற டீச்சர், அடிக்கிற டீச்சர் என்று இந்த பொருந்தில் கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள்கிட்ட படித்த மாணவர்கள் சொல்வார், நான் கோவத்தில் அடிக்கிறேன். ஆறு பிள்ளையண்டாலும் பிள்ளையண்டா உடனே அறிந்து போடும். அதை காட்டு என தெரியாவிட்டால் மற்றவர்களிடத்தில் நான் கேட்பேன், ஏன் ஆசிரியர்களிடத்திலே கேட்பேன். அதுக்கு பிற்பாடுதான் இப்போது நான் பென்சில் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிறேன். 95 செண்டு கொடிகள், அவங்கள என்ன செய்கிறது, நான் என்ன செய்யணும், கொஞ்சம் மனதில் குழப்பம் குழப்பம் கொண்டு சரி உங்களை காண வைத்த இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த வயோதிப மேலையில் நானே விட மாட்டேன். பிள்ளைகிட்ட வந்து சும்மா அசிங்கப்படுத்தி போடுங்கள், இதை பேசாமல் தெரியாது, ஒன்றும் தெரியாது, என்ன தங்கரியன். நீங்கள் இவ்வளோ பேரும் எனக்கு இடம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் நன்றி.